வரும் சனிக்கிழமை 7வது மெகா தடுப்பூசி முகாம் 50,000 மையங்களில் நடத்தப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் அமைந்துள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் குழந்தைகளுக்கான அட்டவணை தடுப்பூசி இருப்பு குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகத்தில் 11 வகையான தடுப்பூசிகள் மக்களுக்கு தடையில்லாமல் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அனைத்து வகையான தடுப்பூசிகளும் போதுமான அளவிற்கு கையிருப்பு உள்ளதாகவும் இதுவரை 5,68,00,000 கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த வாரம் மெகா தடுப்பூசி மையத்தில் 23,00,000 மேற்பட்டோர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக தெரிவித்த அவர், வரும் சனிக்கிழமை 7வது மெகா தடுப்பூசி முகாம் 50,000 மையங்களில் நடத்தப்படும் என்றும் வார நாட்களிலும் தடுப்பூசி போடும் பணிகள் சிறப்பாக நடந்து வருகின்றன எனவும் தெரிவித்தார். 11 வகையான தடுப்பூசிகள் குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கு செலுத்தப்படுகிற பணி என்பது தொடர்ந்து தொய்வில்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தடுப்பூசிகளை பொறுத்தவரை பிசிஜி, ஓபிவி, பென்டா, ரோட்டா, நியூமோகோக்கல் கான்ஜுகேட், டிடி போன்ற எல்லா வகையான தடுப்பூசிகளும் போதுமான அளவுக்கு கையிருப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. கொரோனா தடுப்பூசியை பொறுத்தவரை தமிழகத்தில் இதுவரை 5,68,72,438 பேருக்கு போடப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் சனிக்கிழமை நடைபெற்ற தடுப்பூசி முகாமை பொறுத்தவரை 23,00,000 மேற்பட்டவர்கள் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டார்கள். இதுவரை 6 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. வருகிற சனிக்கிழமை 7வது மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்படவிருக்கிறது.